हाय फ्रेंड्स, वेलकम टू स्माय ऑर्गेनिक। इन्नीकी पातिंगना नम्म वीडियोले ओरु डिफरेंट स्टाइलान उर्लकेलंगु वरवल एप्पडी सेयरदुन्ना पाक्क पोरोम। वांग वीडियोकुल्ल पोलाम। ना पातिंगना नालु उर्लकेलंगु एडुत्तिरुक्केन। एल्लामे मीडियम साइज उर्लकेलंगु। ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா செட் ஆகாது, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி. ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் செட் பண்ணோன்னே மேலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போல் வேகணும். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு விடுங்க. மறுபக்கமும் 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறது எப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகும், அப்படின்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 8-10 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் 5-6 பல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளாமல் முழுசாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை தாளிச்சிடலாம். அந்த கடாயிலே பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தவாவில் பொரித்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துடுங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காமல் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் வதக்கி எடுங்க. மசால் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இந்த வறுவல் வந்து தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வறுவலில் ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வதக்கின வெங்காயமும் பூண்டும் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.